தபால்காரர். இது ஷியாம் தயாளுடைய கதை. அவரு கிராமத்தோட போஸ்ட் ஆபீஸ்ல தபால்காரரா இருந்தாரு. காலையிலே ஆபீஸ்க்கு வந்து அவருடைய சைக்கிள்ல பெரிய பைய எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு தேவைப்படுற லெட்டர்ஸ், மணி ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாரு. பல வருஷமா அவரு இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஷியாம் தயாளுக்கு கிராமத்துல நல்ல பேர் இருந்துச்சு. எல்லாரும் அவரை மதிச்சாங்க. நந்தலால் அண்ணா, ஓ நந்தலால் அண்ணா. நந்தலால் கதவை திறந்தாரு. அட வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? சரி சரி, எனக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு? அப்போ ஷியாம்லால் அவரு கையில வச்சிருந்த அந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்தாரு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவரு இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள நந்தலாலோட புள்ள ஷியாம் வெளியே வந்தான். அவன் அவங்க ரெண்டு பேரும் பேசினத கேட்டான். அதுக்கப்புறம் அவன் ஷியாம் தயால் கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சான். அத படிச்சதும் அவன் முகத்துல சிரிப்பு வந்துச்சு. அவன் சந்தோஷத்துல குதிச்சான். அப்பா, எனக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருச்சுப்பா. இந்த மாசம் 27ஆம் தேதி ஜாயின் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. இத கேட்டதும் நந்தலால் ஷியாம் தயால் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நந்தலால் ஷியாம்லால கொஞ்சம் காத்திருக்க சொன்னாரு. அவருக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு. அட, இன்னைக்கு வேணா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். நிறைய பேருக்கு நான் லெட்டர் கொடுக்கணும், நேரமாச்சு. இப்படி சொல்லி ஷியாம் தயால் அவருடைய சைக்கிளை ஏறி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க போனாரு. ஷியாம்லால் கிட்ட ரெண்டு முக்கியமான குணம் இருந்துச்சு. ஒண்ணு அவருடைய நேர்மை, இன்னொன்னு அவருக்கு படிக்கிறதுல இருக்கிற ஆசை. அவருக்கு என்ன கிடைக்குமோ ஏது கிடைக்குமோ உடனே அவரு படிச்சிருவாரு. சில நேரத்துல தரையில விழுந்திருக்கிற பேப்பரையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஆனா சில நாட்களா ஷியாம் தயால் ஏனோ ரொம்ப கவலையா இருந்தாரு. ஆனா அந்த கவலைய அவரு யாருக்கிட்டயும் சொல்லல. அடிக்கடி அவருக்கு டாக்டர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாக்டர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை. அவரு அத பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு. இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கு இல்லையா? இங்க பாருங்க ஷாம்லால், நான் சொன்னல்ல, இந்த நோய் எப்படிப்பட்டதுன்னா, இந்த நோய் லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும். ஆனா இந்த நோய் என்னோட குழந்தைக்கு தான் வரணுமா? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? அழாதீங்க, கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டான். நான் சொன்ன மாதிரி இதை குணப்படுத்த முடியாது. ஆனா பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணா வளர்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு காசு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 50 லட்சம். இதை கேட்டதும் ஷியாம் தயாளுக்கு தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய செல்ல பொண்ணு ராதா, அவனும் அவனுடைய மனைவியும் ரொம்ப பாசமா அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராதா எழுதுறதுலயும் படிக்கிறதுலயும் கெட்டிக்காரியா இருந்தா. அவ ரொம்ப புத்திசாலியாவும் இருந்தா. ஷியாம் தயால் அப்புறம் அவனுடைய மனைவி ரேகா அவளுக்கு இருக்கிற இந்த வியாதிய பத்தி அவகிட்ட எதையும் சொல்லல. ஆனா அவளுக்கு ஏதோ வியாதி வந்திருக்குன்னு சந்தேகம் அவளுக்கே வந்துச்சு. ஏன்னா அவளை அவங்க ஸ்கூலுக்கும் அனுப்பல, விளையாடவும் அனுப்பல. நாள் பூரா அவ படுத்துக்கிட்டே தான் இருந்தா. ஒரு நாள் அவ ஷியாம் தயால் கிட்ட கேட்டா, அப்பா, நான் எப்ப விளையாட போவேன்? எப்ப ஸ்கூலுக்கு போவேன்? எப்ப நான் வெளிய போவேன்? நாள் பூரா இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. அட, சீக்கிரமா விளையாட போலாம். நானு, நீ, உங்க அம்மா, மூணு பேருமே ஒன்னா விளையாடலாம். அப்பா, நீங்க உண்மைதானே சொல்றீங்க? ஆமா, சத்தியமா சொல்றேன். அப்பா, நான் செத்து போயிட மாட்டேன்ல, ஏன்னா அம்மா எனக்கு தெரியாம அழறதன அடிக்கடி பாக்குறேன். ராதா அப்படி சொன்னதை கேட்டதும் ஷியாம் தயால் அவளுடைய வாய கைய வச்சு மூடிட்டாரு. அட, தப்பித்தவரை கூட நீ அந்த மாதிரி சொல்லவே கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். நீ கொஞ்ச நாளையே குணமாயிடுவ. ஷியாம் தயால் அவளை எப்படியே சமாதானப்படுத்திட்டாரு. ஆனா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தெரியும் தன்னுடைய பொண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கறது. திடீர்னு 15 லட்சம் ரூபாய புரட்டுறதுங்கிறது ஷியாம் தயால் மாதிரி இருக்கிற ஒரு ஏழை தபால்காரருக்கு கிட்டத்தட்ட முடியாத விஷயம். ஷியாம் தயால் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஷியாம் தயால் அப்புறம் அவருடைய மனைவி ரேகா ரெண்டு பேரும் தூங்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ரெண்டு பேரும் வித்தாலும் கூட நம்மளால 15 லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலனா நம்ம பொண்ணு ராதா. நம்பிக்கை வை ரேகா, நம்பிக்கை வை. எனக்கு புரியல, சில நேரத்துல கடவுளே இல்லைன்னு தோணுது. ஒருவேளை இருந்திருந்தா நம்மள மாதிரி ஏழைங்களை இப்படி கஷ்டப்படுத்துவாங்களா? இது நமக்கு உச்சக்கட்ட சோதனை. கடவுள் இருக்கா இல்லையா, கண்டிப்பா நம்மள அந்த கடவுள் கைவிடவே மாட்டா. இது எந்த விதமான பரீட்சை? நம்ம மட்டும்தான் அவருக்கு கிடைச்சமா? ஒருவேளை ஏதாவது வியாதி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்துருக்கலாமே, என்னோட பொண்ணுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஷியாம் தயாலால ஒண்ணுமே பண்ண முடியல. பொண்டாட்டியோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவரு ரொம்ப பாவம், அவரால அழக்கூட முடியல. ரேகா அழுது அவளுடைய சோகத்தை சொல்லிட்டா. ஆனா அவரு தான் அப்பா வச்ச,
அப்பா அழ முடியாதல்ல. அவரு அந்த சூழ்நிலையை எதிர்த்துதான் நின்னாகணும். அவருடைய கண்கள்லயோ கண்ணீர் வரும். ஆனா இந்த நேரத்துல அவரு தைரியமா இருந்தே ஆகணும். ஆனா ஷியாம்தயால் இந்த கவலையிலேயே அவருடைய வேலையை சரியா செய்யவே இல்லை. அட அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? போன வாரம் கூட வேற யாருக்கும் கொடுக்க வேண்டிய லெட்டர் எனக்கு கொடுத்தீங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணானனுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்க கொடுக்கறீங்க? ஷியாம்தயால் இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஏன்னா அவரு இத்தனை வருஷமா வேலை பாக்குறாரு, ஒரு நாள் கூட தப்பா லெட்டரை கொடுத்ததில்ல. உடனே அவரு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை சைக்கிள்ல எடுத்துட்டு போய் சரியான இடத்துல கொடுத்துட்டாரு. அவரு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவருடைய சைக்கிள்ல வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தாரு. அப்போ வழியில ஒரு பேப்பர் விழுந்து கிடந்தத பார்த்தாரு. அவருடைய பழக்கத்தினால அவரு அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. நீங்களும் கோடீஸ்வரனா மாறலாம். இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களை மும்பைக்கு கூப்பிட்டு அங்க நடக்கிற யார் அந்த கோடீஸ்வரன் ஃபங்க்ஷன்ல உங்களை நாங்க கேள்வி கேட்போம். அங்கேயும் உங்களுக்கு 16 கேள்விய கேட்போம். அந்த 16 கேள்விக்கு சரியான பதில் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி பரிசா கிடைக்கும். பேப்பர்ல வந்த அந்த நியூஸ பார்த்ததும் ஷியாம்தயாலுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தோணுச்சு. அந்த புரோகிராம பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். நிறைய நாள் அவர் அதை டிவியில பாத்திருக்காரு. ஆனா அந்த புரோகிராம எப்பவும் நிப்பாட்டிட்டாங்க. ஒருவேளை இப்ப இவருடைய அதிர்ஷ்டம் அந்த புரோகிராம மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவரு வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்த அவருடைய மனைவி கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா எடுக்கல. கடந்த 3 நாளா இந்த நம்பருக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் இது பிஸினா வருதுப்பா. அட, நிறைய பேர் போன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. பணத்தேவை இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர். ஆனா நம்மளுக்கு தானே ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப அவசியமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க போன் எடுத்தாங்க. அவங்க எடுத்ததும் கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. யார் இந்த கோடீஸ்வரன் புரோகிராமுக்கு உங்களை வர வைக்கிறோம்? சில கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லி நீங்க நேரா மும்பைக்கு போகலாம். நீங்க தயாரா இருந்தா 1 அழுத்தவும். ஷியாம்தயால் 1 நம்பர் அழுத்தினாரு. அந்த பக்கம் ரெக்கார்டட் வாய்ஸ்ல அவர்கிட்ட 3 கேள்விய கேட்டாங்க. அவரு அந்த 3 கேள்விக்கும் சரியான பதில சொன்னாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க நாங்க கேட்ட 3 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. 27 நீங்க மும்பை போகலாம். உங்களோட டிக்கெட் உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். அது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ். ஆனா ஷியாம்தயால் அப்புறம் ரேகாவுக்கு தோணுச்சு, கடவுளே அதுல பேசியிருக்காரு அப்படின்னு. அந்த கடவுள் தான் அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சாங்க. உடனே ஷியாம்தயால் போஸ்ட் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு சரியான நேரத்துல அவரு மும்பை போயிட்டாரு. முதல் தடவையா அவரு இந்தியாவோட பெரிய கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அங்க இவர மாதிரி இன்னும் சில பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்து ஷியாம்தயால் மேல பார்த்து கடவுளை வேண்டிக்கிட்டாரு. கடவுளே, என் குழந்தையோட உயிர் உன்னோட கையில தான் இருக்கு, எப்படியாச்சும் காப்பாத்திருப்பா. சரியான நேரத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அவருடைய நல்ல நேரம் மத்தவங்க கூட சேர்ந்து ஷியாம்தயாலோட நம்பரும் அந்த சேர்ல உட்கார ஆளுங்க நம்பர் கூட வந்துச்சு. அவரு கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. அப்படி பதில் சொல்லி ஜெயிச்சு அவரு அங்க வந்து உட்கார்ந்தாரு. எங்க முன்னாடி இருக்குது ஷாம், உங்களை இங்க வர வைக்கிறோம். சார், இங்க சாம்லால்ஜி, ஒருவேளை 1 கோடியை நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்னோட பொண்ண காப்பாத்திருவேன். அவளோட சிரிப்பை நான் மறுபடியும் பார்ப்பேன். இப்போ படுத்தபடியா அவ இருக்க, அவ எந்திரிச்சு விளையாடணும். அத்த இங்க வந்திருக்கேன், நான் ஜெயிப்பேன். முழு நாடும் இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஷியாம்லால் ஜெயிக்கணும் அப்படின்னு நாட்டுல எல்லாரும் வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருடைய வேண்டுதலும் பலிச்சது. ஷியாம்தயால் ஒண்ணும்னா அவரு கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாவை அவரு ஜெயிச்சாரு. ஷியாம்லால் அதுல இருந்து 15 லட்சம் ரூபாவை தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை தன்ன மாதிரியே பணம் இல்லாம தவிக்கிற நிறைய ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. ஷியாம்லால், உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஜனங்க இருக்கணும், அதான் ரொம்ப நல்லது. We are proud of you. ஷியாம்தயாலோட பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. இப்ப அவ குணமாயிட்டா. முத மாதிரியே அவ சிரிச்சா, விளையாட ஆரம்பிச்சா, அவங்க அப்பா கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சா. ஷியாம்தயால் இப்போ அவருடைய டியூட்டிய சரியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அவரும் அவருடைய மனைவியும் கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்ததில்ல. அவங்களுக்கு இது ரொம்ப கடினமான பரீட்சை. ஆனா அவங்க தைரியத்தை விடாம இருந்ததுனால அவங்க இதுல பாஸ் ஆயிட்டாங்க.